உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. சென்னையில் போதை ஊசி போட்டுக்கொண்ட 17 வயது சிறுவன் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புளியந்தோப்பை சேர்ந்த தஸ்தகிரின் மகன் ஜாகிர், 17 வயதான இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு படிப்பை தொடராமல் கடந்த 6 மாதங்களாக எலக்ட்ரிஷியன் ஹெல்பராக வேலை செய்து வந்தார். பாரிமுனையில் தனது நண்பர் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழாவில் ஜாகிர் உட்பட நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து போதை ஊசி போட்டுக்கொண்டுள்ளனர். ஊசி செலுத்தி கொண்ட பிறகு சாலையில் நடந்து வந்தபொழுது ஜாகிர் மயங்கி கீழே விழவே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவரது நண்பன் கொண்டு சேர்த்துள்ளார். வரும் வழியிலேயே ஜாகிர் இறந்துவிட்டதாக அந்த சிறுவனை பரிசோதித்த டாக்டர்கள் தெரிவித்தனர். சிறுவனின் கையில் போதை ஊசி போட்டுக்கொண்ட அடையாளங்கள் இருந்ததால் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்த சிறுவர்களுக்கு போதை ஊசி சப்ளை செய்த கும்பலை காவல்துறை தேடி வருகின்றது. போதைப் பொருளுக்கு பல சிறுவர்களும் இளைஞர்களும் அடிமையாகி வரும் நிலையில் இப்பொழுது ஒரு சிறுவன் போதை ஊசியால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.